நியூஸ் தமிழா சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல் அப்டேட்டை உடன்குடன் தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அமைக்கிறோங்க வணக்கம் அன்பர்களே இப்போ இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற மிக முக்கியமான கொடை சீரகம் அகத்தை சீர்படுத்துவதனாலேயே சீரகம் எனப்படுகிறது அதாவது உள்ளுறுப்புகளை சீர்படுத்துகிறது சீரகம் அந்த சீரகத்தில் உள்ள மருத்துவ குணங்களை பற்றி நம்ம இப்போது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ வந்து சில பேருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கும் அவங்க வந்து இந்த சீரக தண்ணியை குடிச்சிட்டு வரும்போது இந்த சீரகத்தில் உள்ள பொட்டாசியம் சத்தானது இந்த ரத்த அழுத்தத்தை சீரான நிலைமையில் இருக்க வைக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் நம்ம உடம்புல ஏற்படுற முக்கால்வாசி நோய்க்கு காரணமாக இருக்கிறது வந்து இந்த மலச்சிக்கல் அதாவது நம்ம உடம்புல வந்து சேருகிற கழிவுகள் அதை அகற்றுவதற்கு இந்த சீரகத்தண்ணி உதவுது அந்த சீரகத்தண்ணியில் வந்து நாச்சத்தை இருக்கிறதுனால நமக்கு மலமானது இலகி ஒரு பிரச்சனை இல்லாமல் வெளியேற உதவு அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமானது ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோபின் இந்த ஜீரக தண்ணி குடிக்கும்போது நாட்பட நாட்பட நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அடுத்ததான் இந்த தண்ணி குடிக்கும்போது சளியோ இல்லை சுவாச பிரச்சனையோ இருக்கிறவங்களுக்கு அதாவது அடிக்கடி இருமல் சளி இந்த மாதிரி பிடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஜீரக தண்ணியை குடிக்கிறத வந்து ஒரு வழக்கமாக ஆக்கிக்கிட்டாங்க தினமும் காலையில் குடிக்கிறத ஒரு வழக்கமாக ஆக்கிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க விடுபட அடுத்தது முக்கியமாக இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து கெட்ட கொழுப்புகள் அதாவது நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த கெட்ட கொழுப்புகள் நம்ம உடம்புலருந்து உடம்புல சேர்றது வந்து இந்த ஜீரகத்தண்ணியானது தவிர்க்குது அடுத்தபடியாக ஞாபக சக்தி இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமான விஷயம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தான் அதாவது நம்மளுடைய உடம்பு தானாகவே சரி செய்து கொள்ளும் எந்த வித நோய் வந்தாலும் முதல்ல முதல்ல ஃபைட் பண்ணும் பிறகுதான் நம்ம அதனால் முடியாத பட்சத்தில் தான் நம்ம வந்து மருத்துவர் அணுக முடியும் இருக்கும்போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஜீரகம் மிக முக்கியமாக உதவுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்துகள் வந்து என்ன ஊட்டச்சத்துகள் இருக்குன்னா நம்மளுடைய உடம்புலுடைய மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்யற ஊட்டச்சத்துக்கள் இந்த ஜீரகத்தில் இருக்கு அதனால நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் இந்த ஜீரக தண்ணியை குறிச்சிட்டு வரும்போது உங்களுடைய உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள் கரைஞ்சு உங்களுடைய உடல் மெலிவடைவதை பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா நம்ம உடம்புல உள்ள டாக்ஸன்ஸ் கழிவுகள் அதை வந்து வெளியே தரதுக்கு இந்த ஜீரக தண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ தண்ணி எப்படி தயாரிக்கலாம்னா ஒரு ஒரு லிட்டர் தண்ணீர் தூய தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சலாம் கொதிக்க வச்சுட்டீங்கன்னா அந்த தண்ணி கலர் அப்படியே மாறிடும் அதை நீங்கள் பகலில் குடிக்கிறதுக்கு உபயோகிக்கலாம் அதாவது சில பேர் காலையில் மட்டும் குடிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வெளியே செல்லும்போது அலுவலகத்துக்கோ இல்லை எங்கேயாவது உங்கள் வேலைக்கு செல்லும்போது கூட நீங்கள் கையில் எடுத்துட்டு போகலாம் அப்படி எடுத்துகிட்டு போக முடியாதவங்க அதை நல்லா காய்ச்சி வீட்லேயே வச்சுக்கலாம் அதை நீங்கள் வீட்டுக்கு வரும்போது குடிக்கலாம் ஆனால் வந்து இதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கலாம் சும்மா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் குடிச்சிட்டு எனக்கு எந்த வித பலனும் ஏற்படலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது தினமும் செய்யும்போது நம்ம உடம்பில் மாற்றத்தை கண்டிப்பாக இது ஒன்று பண்ணும் நன்றி